தலித் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளை பாதுகாக்கக்கூடிய அரசு இந்த இடத்துல வந்து கைவிட்டுட்டாங்க, காவல்துறை கைவிட்டுட்டாங்க அப்படின்னும் போது இது ஒரு பெரிய செட்பேக்காக தான் இருக்குது. பட் அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம பின்னடையக்கூடியவர்கள் கிடையாது. ஏன்னா அம்பேத்கரிய அரசியலை நம்ம உள்வாங்கியவங்க, அதனால் இது வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய அரசியல் என்னன்னா, பவர் ஷேரிங்கில் அவருக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு அதிகாரத்தை நான் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. பவர் கேப்சரில் தான் அவருடைய பாலிடிக்ஸ், அவருடைய அந்த ஐடியாலஜிக்கல் பார்வை அப்படி தான் இருக்கும். சீமான் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் வந்து, இவர் வந்து இணை தூய்மைவாதத்தை பற்றி பேசுவார். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் பெரியாரின் லீடராக ஏற்றுக்கிட்டவர். அவர் சீமான் அவர்கள் பெரியார் லீடராக ஏற்றுக்க மாட்டார். இப்போ சீமானும் 40 தொகுதிகளும் தனித்து நிற்கிறார், 234 தொகுதியிலும் தனித்து நிற்கிறார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் 234 தொகுதியிலும் தனித்து நிற்கிறார். எம்பி இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் 40 தொகுதிகளும் தனித்து நின்னார். அப்போ இவங்களோட தனித்து நிற்கிறதுக்கும் இவர் தனித்து நிற்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. இவருடைய பாலிடிக்ஸ்ன்றது என்னன்னா, அதாவது காஸ்ட், ரிலிஜியன், பிளேஸ் ஆஃப் பர்த், செக்ஸ், லிங்குஸ்டிக், இந்த டிஸ்கிரிமினேஷனுக்குள்ள மாட்டாத ஒரு ஆள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். சீமான் பேசக்கூடிய அரசியல் அப்படி கிடையாது. அவங்க பேசக்கூடிய அரசியல் இன தூய்மைவாதம். இங்கே சன் ஆஃப் சாயில் தான் இந்த பூமியை ஆளணும் அப்படிங்கிறாங்க. அப்போது அமெரிக்காவில் உலக நாடு முழுவதும் தமிழர்கள் ஆடுறாங்க. எல்லா தமிழரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க கூப்பிடுவாங்களே இவங்க. நீங்கள் ஏங்க அங்கே போயிட்டு அந்த மக்கள் ஆடுறீங்க, கிளம்பி நம்ம ஊருக்கு வாங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படி கிடையாது. டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார் அண்ணன். இன்றைக்கி அவர் இல்லை. லீடருங்களுக்கு எப்பவுமே வந்து மரணம் கிடையாதுங்க. லீடருங்களுக்கு வந்து என்றைக்குமே அவர் உடல் ரீதியாக அவர் வந்து மரிச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய குரல் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய அரசியல் பார்வை, அரசியல் செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அடுத்த இளைஞர்களை ஊக்குவிக்கும், அவர்களை தட்டி எழுப்பும், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு வரும். நிறைய இளைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய இளைஞர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, நிறைய இளைஞர்கள் தலைவர்களாக உருவாவாங்க. எங்களுடைய தலைவர் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான். என்ன சொல்வார்னா, நான் தொண்டர்களை உருவாக்குவதற்காக வந்து கட்சி தொடங்கலை, என்னுடைய இலக்கே தலைவர்களை உருவாக்குவது தான். அப்படி உருவான ஒரு லீடர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இன்னைக்கு அவர் மறைஞ்சிருக்கிறாரு. அவருடைய சரீரத்துக்கு மரணம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அவருடைய அரசியல் பார்வைக்கும் அவருடைய குரலுக்கும் மரணம் கிடையவே கிடையாது. அது பல இளைஞர்களை ஊக்குவிக்கும், அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும்.